வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சிங்கிள் மெய்ஸ் ரூட் பற்றிலாம் இருக்குது. அதாவது சோளத்தோட வேர்பகுதியிலேருந்து ஒரு சிலர்லேருந்து 17,500 நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதான் 1 ஹவரில். ஓகேங்களா? அதாவது ஒரு மணி நேரத்துக்குல, ஒரு மணி நேரத்தை பிறகு 17,500 செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, நோட் பண்ணிச்சு, 1 ஹவர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி க்ரோத் வந்து பிளான்ஸில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிளான்ஸ் க்ரோத் நடத்துக்கான போதுமான வெப்பநிலை வந்து 28 டிகிரி செல்சியஸ் வந்து 30 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அந்த புரோட்டோபிளாசம் உள்ளே இருக்கு, ஒரு செல் உள்ள இருக்கு வந்து புரோட்டோபிளாசம் தான் லிவிங் பார்ட்ஸ். ஸோ அது வந்து ரீட்டைன் த பாடி. ஸோ அதே மாதிரி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு எத்தனை டிகிரினா 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தாலே புரோட்டோபிளாசம் என்ன ஆயிருந்தால் டெஸ்ட்ராய் ஆயிருந்தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இன்டியூஸ்டு ஃப்ளார் டெம்பரேச்சர்ஸ், ஒரு பூ பூக்கிறதுக்கு தேவையான வெப்பநிலை வந்து 0 டிகிரி டு 5 டிகிரி செல்சியஸ், 5 டிகிரி. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்ததாக பாருங்க, இன்டியூஸ்டு சீடு ஜெர்மினேட், விதை முளைக்கிறதுக்கு தேவையான வெப்பநிலை 10 லிருந்து 12 டிகிரி செல்சியஸ். இது முக்கியமான கொஸ்டின்ஸு. இப்போ லைட் இல்லை, அப்போ பிளான்ட்ல வந்து எல்லோ கலராக ஃபார்ம் ஆணுச்சுங்களே, அதுக்கு பேர் தானே சொன்னால் இட்டியூலேஷன்ஸ்ங்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? இட்டியூலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததான் டி டிஃப்ரென்ஷியேஷனுக்கு எடுத்துக்காட்டு வந்து இன்டர்ஃபேசிகுலார் கேம்பியம், அது செகண்டரி குரோத்து ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான காரணம் இதுதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு வாஸ்குலார் கேம்பியம். ஓகேங்களா? ரீடிஃபரன்ஷியேஷனுக்கு எடுத்துக்காட்டு வந்து செகண்டரி ஜைலம் அண்டு செகண்டரி ப்ளோயம். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அனாட்டாமிக்கல் தான் முக்கியமான கொஸ்டின்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ், ப்ரொமோட்டர்னா செல் டிவிஷனை ப்ரொமோட் பண்ணுற யாருன்னா யாருன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி க்ரோத் இன்கிபிட்டர் என்ன சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிளான்ட்ஸ் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ்னா ஆக்சின், ஜிஃபரலின், சைட்டோகைனிட்ஸ், இது மூணுமே வந்து பிளான்ட்ஸ் க்ரோத் ஹார்மோன்ஸ். அதாவது பிளான்ட் வளரத்துக்கான உதவி செய்யுது. ஓகேங்களா? ஸோ செல் டிவிஷன் இன்ட்யூஸ் பண்ணுது, செல் எலாங்கேஷன் இன்ட்யூஸ் பண்ணுது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா பிளான்ட்ஸ் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ்ங்கிறாங்க. க்ரோத் ரெகுலர் இன்கிபிட்டார்ஸ் அவர்களே, க்ரோத் இன்கிபிட்டார்ஸ்னா எத்திலின்ஸ் அப்சிசிக் ஆசிட் வந்து இன்கிபிட்டார் ஸ்டாப் த க்ரோத். அப்போ செல் டிவிஷனை ஸ்டாப் பண்ணுது, செல் எலாங்கேஷனை ஸ்டாப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா க்ரோத்து இன்கிபிட்டார்ஸ்ங்கிறாங்க, எத்திலின்ஸ் அண்டு அப்சிசிக் ஆசிட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்சினை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யூனிலேட்ரல் க்ரோத் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கர்வேச்சர் ஆஃப் கனரி கிராஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது யாருன்னா சார்லஸ் டார்வின். ஓகேங்களா? அப்போ நோட் பண்ணிச்சுக்கோ, சார்லஸ் டார்வின் தான் யூனிலேட்ரல் க்ரோத் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. என்ன பிளான்ட்னு கேட்கலாம், என்ன கிராஸ். ஓகேங்களா? செகண்ட் பாருங்கள், ஆக்சின்ஸுங்கிற டேர்ம் யார் சொன்னோன்னா எஃப்டபிள்யூ வெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கடுத்து கலெக்டட் ஆக்சிஜன் வந்து அகார் ஜெல்லி, அது யாருன்னா எஃப்டபிள்யூ வெண்ட்டுங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, கலெக்ட் பண்ணிருக்காரு. அதாவது ஆக்சிஜன்ஸ் வந்து ஹியூமன் யூரின்ல வந்து இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் யாருன்னா, அது என்ன ஆக்சிஜன் ஏங்கிறாங்க, கண்டுபிடிக்கிற வந்து ஹெர்குல்ஸ் அண்டு ஹாஜன்ஸ் ஸ்மித், ஸ்மித்ங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்க்கணும்னா கேர்ன் கிரான் ஆயில் இருக்குல்ல, கிரான் ஆயில். ஸோ அதாவது சோளம் என்ன இருக்குது பற்றிலாம், அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை ஆக்சின் பி கண்டுபிடிச்சிருக்காங்க, அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஹெட்டிரோ ஆக்சின்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த ஹெட்டிரோ ஆக்சின்ஸுக்கு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் யார் கொடுத்தாருன்னா இந்த கேர்கள் இட்டாலுங்கிறவர் தான் கொடுத்துருக்காரு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ், நல்லா மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நேச்சுரல் ஆக்சின்ஸ். இந்த நேச்சுரல் ஆக்சின்ஸுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஐஏஏ, ஐபிஏ, ஐபிஏ, பிஏஏ, இது எல்லாமே என்னது, நேச்சுரல் ஆக்சினுக்கு எடுத்துக்காட்டு. சிந்தட்டிக் ஆக்சினுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் 2,4-D 2,4-5-D அண்டு என்ஏஏ, இது எல்லாமே என்னது, சிந்தட்டிக் ஆக்சின். அப்போ நேச்சுரல் ஆக்சினா இயற்கையாகவே கிடைக்குது, சிந்தட்டிக் ஆக்சினா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆன்டி ஆக்சின் என்ன சார்னா ஆக்சினுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறது தான் ஆன்டி ஆக்சின். அப்போ டிஐபிஏ, அடுத்து பாருங்கள் நாப்தல், நாப்தல் தலாமைன்ஸ் அப்படிங்கிறது தான், அதாவது நாப்தல் தலாமைன் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சினு. டிஐபிஏ வந்து என்னது, ஆன்டி ஆக்சினாக இருக்குது. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த டிஐபியோட விரிவாக்கம் பாருங்கள், ட்ரை அயோடின் பென்சோயிக் ஆசிட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ஆக்சின்ஸ் வந்து உருவாகிறது ரெண்டு இம்பார்ட்டன்ஸ் காம்பனண்ட் தேவைப்படுது. ஒன்று வந்து அமினோ ஆசிட்ஸ். அந்த அமினோ ஆசிட் என்ன அமினோ ஆசிட்னா ட்ரிப்டோபேனுங்கிற அமினோ ஆசிட் இருந்தால் தான் ஆக்சின் உருவாகும். அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரெக்கயர் எலமெண்ட்ஸ் இருக்குது, அது என்னது, ஜிங்க். இந்த ரெண்டுமே இருந்தால் தான் இங்கே வந்து என்ன உருவாகும், ஆக்சின்ஸ் வந்து பிளான்ட்டில்
ரூட்லேயும் ஸ்டெம்லேயும் லீவ்ஸ்லேயும் டிப் ஆஃப் த ரீஜனில் உருவாகும். நோட் பண்ணிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது பிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் த ஆர்ச்சிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். செல் எலாங்கேஷன்ஸ் இன் ஸ்டெம், ஓகேங்களா, செல் எலாங்கேஷன் பண்ணுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆர்ச்சிட்ஸ் என்ன பண்ணுதான், இன்கிஃபிட்டு தான் எலாங்கேஷன் ஆஃப் ரூட், இன்கிஃபிட்ஸ் வந்து பிளாக் பண்ணுது, ஓகேங்களா. நோட் பண்ணிச்சுங்க, எதை எலாங்கேஷன் ஆஃப் ரூட்டை. அப்போ இன்டியூஸ் தான் லேட்ரல் ரூட்ஸ், லேட்ரல் சைடில் வந்து ரூட்டை வந்து என்ன பண்ணுது, உற்பத்தி பண்ணுது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ரஷன் ஆஃப் க்ரோத் இன் லேட்ரல் பட், லேட்ரல் பட் உருவாத சப்ரஸ் பண்ணுதுன்னா பிளாக் பண்ணுது, நிப்பாட்டுது. எபிக்கல் டைமினன்ஸ், எபிக்கல் டைமினன்ஸ் நல்லா நுனி நோக்கம் வளர்ச்சியை வந்து இன்டியூஸ் பண்ணுது, பிளான்ட் நல்லா வளர்றது ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து ப்ரிவென்ட் த அப்சிசியன் கொடுத்துருக்கா பார்த்தீங்களா, ப்ரிவென்ட் என்னது, அதாவது அப்சிசியன்னா வந்து ஃபாலிங் த லீவ்ஸ், அந்த இலைகள் வந்து உதிர்ந்து விழுவதை வந்து தடுக்குது, ஓகேங்களா. செல் டிவிஷன் கேம்பியம், கேம்பியத்துக்கு செல் டிவிஷன் கொடுக்கலாம், நோட் பண்ணிச்சுங்க. கேம்பியங்கிறது வாஸ்குலார் பண்டல்ஸ் பற்றிலாம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பகுதி தான் கேம்பியம். அது வந்து என்ன பண்ணுதான், செல் டிவிஷனை இன்ட்யூஸ் பண்ணுது. நார்மலாகவே ஆக்சிஸ் வந்து என்னது, செல் எலாங்கேஷன் தான், ஆனால் செல் எலாங்கேஷன் இன் பிளான்ட்டு, செல் டிவிஷன் இன் கேம்பியம், நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் செகண்டரி குரோத்தை இன்ட்யூஸ் பண்ணுது. செகண்டரி குரோத்துங்கிறனால என்னது, மரத்தில் வந்து பட்டை உருவாது பற்றிலாம், அந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து இன்ட்யூஸ் பண்ணுறது யார் ஹெல்ப் பண்ணுறனா இந்த ஆக்சிஸ், ஓகேங்களா. அதை நோட் பண்ணிச்சு, ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து ஸ்டிமுலேட் த ரெஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, ஓகேங்களா, த்ரூ தி ஸ்டொமேட்டா, அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க, முக்கியமான க்வெஸ்சன்ஸ். அடுத்து இன்டியூசஸ் வாஸ்குலர் டிஃபரன்ஷியேஷன்ஸ், அப்போ வாஸ்குலரில் வந்து நல்லா வெல் டெவலப்பாக வரது காரணம் ஏன்னா ஆக்சிஜன் கொடுத்தோம்னா வாஸ்குலர் பண்டல்ஸ் என்ன பண்ணும், தன்னோட ரோலை வந்து ஜைலம்பில் வந்து நல்லா ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, இன்டியூஸ் அ வாஸ்குலர் டிஃபரன்ஷியேஷன், நோட் பண்ணிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள் சில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஏஜென்ட் ஆரஞ்சுன்னு சொல்கிறாங்க, பீனாக்சி ஹெர்பிசைட்ஸ்னு சொல்கிறாங்க, பீனாக்சி ஹெர்பிசைட்ஸு 2,4-D அண்ட் 2,4-5-1, இது ரெண்டு சொல்கிறாங்கன்னா ஏஜென்ட் ஆரஞ்சுங்கிறாங்க, ஏன்னா யூஸ்டஸ் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, எராடிகேட்டட் வீட்ஸ், எராடிகேட்டட் வீட்ஸ்னா வந்து தேவையில்லாத களைகளை நிற்க உதவுகிறது, அதாவது நம்ம அன்வான்ட் பிளான்ட ரிமூவ் பண்ணுது. சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது சிந்தட்டிக் ஆக்சிஜன் யூஸ் பண்ணும்போது சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை வந்து உற்பத்தி பண்ணுது, அப்போ பாலினேஷன் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் என்ன உருவாகுது, சீடு உருவாகுதுங்கிற நோட் பண்ணி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். இது பிரேக் த டார்மன்சி இன் சீட்ஸ், பிரேக் த டார்மன்சி இன் சீட்ஸ்னா சீடு வந்து முளைக்க வரைக்கும் பார்த்தீங்களா, அதை முளைக்க வைக்கிறதுக்கு ஆக்சிஜன் கொடுத்தா முளைக்க வைக்கிறான், அதான் வேற ஒன்றும் கிடையாது. பிரேக் த சீடு டார்மன்சி மேக நோட் பண்ணிச்சுங்க. இன்டியூஸ் ஃபிளாரிங் இன் பைனாப்பிள் பை என்ஏஏ அண்டு 2,4-D, அப்போ பைனாப்பிள் வந்து மலர்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு இது வந்து உதவுகிறது, அப்போ ஆக்சிஜன் வந்து உதவுகிறது, நோட் பண்ணிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஃபிளார்ஸ் இன் குக்கர் பிட்ஸ், அப்போ குக்கர் பிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல அதை குக்கும்பர் வெள்ளரிக்காய், ஸோ அதிலெல்லாம் வந்து என்னது, ஃபீமேல் ஃபிளாரை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுதுங்கிறாங்க ஆக்சிஜன் கொடுக்கும்போது, அதனால தான் என்ன ஆகுது, நிறையா வெள்ளரிக்காய் வந்து எடுக்கிறாங்க, அதை ஈல்டு நிறையா கிடைக்குதுங்கிறாங்க, ஓகேங்களா. தீஸ் ஆர் ஆல் பாயிண்ட்ஸ் சொல்லி பாருங்க, ஆக்சன்ஸ், ஓகே, நோட் பண்ணிச்சுங்க. ஸோ இதை நல்லா ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் உண்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ.